இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் ஷீட்டை வந்து எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுறது, எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, தென் கிளாத் கவருக்குள்ளே வந்து வச்சு எப்படி ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணுறது, அண்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதே மாதிரி பிக் கொஸ்டின்ஸுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா ஃபாரினில் இருந்துக்கிட்டே எப்படி போஸ்ட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக செப்பரேட்டாக தனித்தனியாக வீடியோ போட்டு பக்காவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. எக்ஸாம் நெருங்கி வர்றதுனால முக்கியமாக டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாமினர்ஸ்லாம் கேட்ட ஒரு விஷயம், குரூப் லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் அண்டு அது போக செகண்ட் இயர் தேர்ட் இயரில் டிபார்ட்மெண்ட் வைஸாகவே வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து ரெகுலேஷன் 2017 குரூப்பில் டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்குது, அதில் போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் உங்கள் டிபார்ட்மெண்ட் அண்டு உங்கள் இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் 2013 அந்த கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெகுலேஷனுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்பெஷல் கேஸில் தான் வருவீங்க, பட் இருந்தாலுமே 2013 ரெகுலேஷனுக்கு தனியாகவே அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் அதர் ஸ்பெஷல் கேஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே, ஆல் அதர் ரெகுலேஷன் எல்லாருமே நீங்கள் வந்து ரெகுலேஷன் 2008 ரெகுலேஷன் அந்த டெலகிராம் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் சில டிபார்ட்மெண்ட் வைஸாகவே இருக்குது. இதெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அதே சமயம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு குரூப் லிங்க் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ் அறிவியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணி இருங்க. ஃப்யூச்சரில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு குரூப் லிங்க் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காமன் டெலகிராம் குரூப்பு அதில் வந்து நான் போட்டு விடுறேன். அண்டு டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பேர் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் போன டைம் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணாமல் டெலகிராம் குரூப் எதுவும் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா உங்கள் பேரண்ட்ஸுடைய மொபைல் இல்லாட்டி உங்களுடைய இன்னொரு மொபைல் இருந்தால் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படியும் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் நேமே டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதே குரூப் நேமை போய் அப்படியே எந்த இடத்துல கேபிட்டல் வருது, எந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸ் வருது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக டெலகிராமில் போய் நீ கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா குரூப் வந்து கண்டிப்பாக விசிபிள் ஆகும். நம்மளுடைய தமிழ் அறிவியல் லோகோ தான் இருக்கும், பார்த்து நீங்கள் என்னென்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.